ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னஸ் இன் தமிழ்ல. உங்கள் பிரதீப் நம்ம சேனல் மூலமாக ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சார்ந்த வகையில் புதுசாக லான்ச்சிருக்கா கார் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற எந்த அப்போ பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். செய்த பொறுத்த வரைக்கும் டெய்லி செல் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ரூபாயிலிருந்து 7 ரூபாய்க்குள்ள கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் ரேட் உங்களுக்கு வந்து 10 ரூபா தான். டாஸ்க் எல்லாம் கொஞ்சமே ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாகவே நம்ம வந்து டக்கு டக்குனு கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ லாகின் வித் கூகுள் இது கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் மஸ்ட் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் ரெஃபர் கோடுங்கிற இடத்துல 111222 என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கறது முன்னாடி கரண்ட்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த எல்லா ஆப்ஸும் வந்து கரெக்டில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஸும் எல்லாமே வந்து ரன்னிங்கில் இருக்குது. எல்லாத்திலையும் கரெக்டாக பேமெண்ட் வந்துட்டுருக்கு. சப்போஸ் யாராவது 1-2 பேருக்கு சில ஆப்ஸில் பேமெண்ட் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ரிமைனிங் இருக்க ஆப்ஸை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூ ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நார்மலாக ஓப்பன் பண்ணணும் மெயின் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கிளிக் பண்ணி உள்ள வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது. இன்சூரன்ஸ் கிளிக் பண்ணி உள்ள வந்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க் பேஜ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனாக உங்களுக்கு ஒரு 7 டாஸ்க் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று ஒரு டாஸ்க்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 வியூ கொடுத்துருக்காங்க. 10 வியூ முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் சிம்பிள், இந்த சிம்பிள் வந்து இன்ஸ்டால் சிம்பிள், ஓகேவா? ஓகே, இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுற பார்ப்போம். இது மேலே ஒரு டச் பண்ணுங்கள். டச் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து வியூ டாஸ்க் வந்து ஓப்பன் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்டாக நீங்கள் வந்து உடைக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 10 போர்டு இருக்குது. ஒவ்வொருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பைசா இல்லை 2 பைசா வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் மேலே இருக்க ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன், இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பேக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த 6 செகண்ட்ஸ் ஓடணும் அப்படின்னா நீங்கள் இது மேலே வந்து டேப் பண்ணணும். டேப் பண்ணோன்னு ஒவ்வொரு டைமும் டேப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இது ஒரு போர்டாக வந்து உடையும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டோட்டலாக 6 போர்டையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு காரோட இமேஜ் காட்டிட்டு இங்கே வந்து ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி வந்துடும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அடுத்த ரிமைனிங் வந்து 9 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ள போய்ட்டு அந்த டைமுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. கீழே இருக்க இந்த இடத்துல வந்து டச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். ஸோ டக்கு டக்குனு ஒவ்வொரு ஃபோட்டோவாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து பேக் போயிடும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 1 செகண்ட் எடுத்துக்குது ஒன்றுக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு 6 செகண்ட் வெடிக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ முடிச்சுட்டு ஃபினிஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது எல்லாத்தையுமே உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்ஸ்டால் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் 10 வியூஸ் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிக் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா அந்த இன்ஸ்டால் அப்படிங்கிற இடத்துல ஒரு டச் பண்ணுங்கள். ஸோ இது மேலே டச் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார் சிம்பிள் வந்துடும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாலுக்கு நம்ம பண்ண வேண்டியது இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த ஆடை தான் இன்ஸ்டால் பண்ணணும். பட் இங்கே வந்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஆடு தான். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் ஆடு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து பேக் போயிட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து சைடில் வந்து பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆட் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ்னு கேட்கும், க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணி இது மாதிரி 2-3 டைம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெப்சைட் ஆடுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி வர வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் 1 டைம் க்ளோஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் ஆட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் வந்துடும். இந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 2-3 செகண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நான் வந்து இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸ் போல் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே இங்கே வந்து கீழே வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வந்துருது. கம்ப்ளீட்டட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே பேக் பண்ணலாம். அப்படி கம்ப்ளீட்டட் வரல அப்படின்னா ஒரு 10 செகண்ட் போல் வெயிட் பண்ணிட்டு பேக் போங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் வந்துடும். ஸோ இதே வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த இன்ஸ்டாலும் வந்து உங்களுக்கு வந்து டிக் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் டாஸ்க் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த கீழே இருக்கிற ஆட் வந்து வெப்சைட் ஆட் வந்தாலும் சரி ப்ளே ஸ்டோர் ஆட் வந்தாலும் பரவாயில்ல, அந்த பேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போயிட்டு ஒரு 30 செகண்ட் போல் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும், கிளிக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டாஸ்க் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே இந்த வேலட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க முடியும். அதேமாதிரி வித்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துலாம். ஸோ வித்ராவல் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து டிஃபால்ட்டாக அதிலே வந்து என்ட்ரா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் மட்டும் ஃபில் பண்ணி மினிமம் ரேட்டும் 10 ரூபா என்ட்ரா பண்ணிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இன்றைக்கி நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்குறாமோ நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்மில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து
நீங்கள் இன்ஸ்டாலுக்கு கம்ப்ளீட் பண்ணீங்க இல்லையா, இந்த ஆப்பை வந்து உடனே அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்த டைம் டாஸ்க்லேயும் உங்களுக்கு வந்து அதே ஆட் வந்துச்சுனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆகும். தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு மேலே வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து 1 வீக் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 வீக்குக்கு அப்புறமும் பேமெண்ட் வந்து கண்டினியூ கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அந்த மாதிரி சூப்பராக நான் அசலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.